நண்பர்களுக்கு வணக்கம். பேக்ரவுண்டில் ஒரு சவுண்டு போயிட்டே இருக்கும், ஏன்னா மழை பயங்கரமாக பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த டைமில் தான் நான் வந்து அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாளைக்கு நிறைய பேர் மொக்காசோளம் கொண்டு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். பேர ஸ்பீடுக்கு ஆடியோ லோவாக தான் கேட்கும், அங்கே கத்தி தான் பேசுகிறேன், ஓகேங்களா? போன வருடமும் சரி, ஒரு குறிப்பிட்ட ரகத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். இந்த ரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுப்புத்திறன் பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்கள் மக்காசோளம் மூணக்கூடிய விவசாயிகள் கொஞ்சம் பார்த்து ஊருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சிக்கவே முடியல. என்னென்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டில் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா தோட்டக்கலைத்துறையாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாம் வந்து எந்த விதை ஊனியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, எதில் முழுப்புத்திறன் அதிகமாக இருக்குது, எதில் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துறையில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 3-4 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு, ஓகேங்களா? அது எல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அண்டு நான் தாண்டா கிங்கு அப்படின்றது ஒரு சில வெரைட்டிஸ் எல்லாம் இன்றைக்கி எங்கே போனது அப்படின்னு சொல்லி தெரியல. போன வருடம் ராஜாவாக இருந்ததெல்லாம் இந்த வரும் எங்கனே தெரியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ இந்த வெரைட்டிஸ் வந்து நான் உண வேணாம்னு சொல்ல மாட்டேன். இந்த ஒரு விஷயம் என் காதுக்கு வந்துச்சு, அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு இதில் பிடிச்சதாக கூடமே இருக்கலாம், ஓகேங்களா? அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு ஜியா தான் போயாகணும். ஏன்னா நான் போன வருஷமும் சரி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இதுமாரி ஜியா 100 போன்ற விவசாயிகள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முளைப்புத்திறன் பிரச்சனைன்னு சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சேம் திங் தான் இப்போ ஈன் சொல்கிறேன். ஜியா 100 வந்து பார்த்திங்கன்னா முளைப்புத்திறன் பிரச்சனை இருக்கிறதா சொல்கிறாங்க, ஓகேங்களா? பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் எந்த ஒரு ஃபீல்டு வெரிஃபிகேஷனும் பண்ணலை. பட் எனக்கு ஒரு ஃபார்மர், அதாவது பார்த்திங்கன்னா மக்காசோளம் வண்டியில் போடுவாங்க இல்லையா, ஸோ அப்படி ஒரு ஃபார்மர் வந்து எனக்கு சொல்லியிருந்தார் ஜியா 100 வந்து பார்த்திங்கன்னா முளைப்புத்திறன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். நிறையா பல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, இது அந்த ஃபார்மர் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாது இருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எடுத்துட்டேன். ஸோ அதையும் தாண்டி ஒரு சில இடங்களில் ஒரு சில சோர்ஸஸில் தேடி பார்க்கும்போது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. பட் அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா இப்போ நம்ம சேலம் ஆத்தூர் இந்த பக்கம் அப்படியே பார்த்திங்கன்னா வரவூர் இந்த பக்கம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஜியா 100 இருக்கும். அதாவது தலைவாசலில் இருந்து அது கந்தாண்ட எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜியா 100 ஊனக்கூடிய மக்கள் ரொம்ப அதிகம். ஏன்னா ஈல்டு அதிகமாக வருது, எல்லாமே ஓகே. ஈவன் எங்கள் ஊர்லேயே கூடமும் வந்து பார்த்திங்கன்னா 2-3 விவசாயிகள் ஜியா 100 ஊனியிருக்காங்க, ஈல்டு அதிகமாக எடுத்துருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு பிரச்சனையை வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அன்அஃபிஷியல் நியூஸஸ் தான் நிறையா சொல்கிறாங்க, ஜியா 100 வந்து கொடுக்க வேணாம் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக சொல்லலை. அக்ரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து தோட்டத்துக்கு எங்கேயா இருந்தாலுமே அஃபிஷியலாக அவங்களாலையுமே சொல்ல முடியலை, ஓகேங்களா? இது ஒன்று. இப்போ என்னடா நீ ஜியா 100 ஜியா ஆர்எக்ஸ் 100 ஊன வேணாம் அப்படின்னு சொல்கிறிய அப்படின்னா நான் அதை சொல்லவே மாட்டேன். ஜியா 100 சரி ஜியா ஆர்எக்ஸ் 100 சொல்லவே மாட்டேன். ஏன் காதுக்கு இதில் வந்து முளைப்புத்திறன் பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு, அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதை நீங்கள் ஊனுங்க ஊனாத போங்க அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் கம்பெனி மீட்டிங் போயிருந்தப்பே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன், இருக்கிற பிரச்சனைகளை தான் நான் சொல்கிறேன், மற்றபடி எதுவுமே கிடையாதுன்ற. ஸோ இந்த பிரச்சனை இருக்குது நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். ஸோ அதற்கு மேலே நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா ஈவன் ஜியா 100 எங்கள் ஊர்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 35-40 மூட்டை எடுத்தவங்களாம் விவசாயிகளாக இருக்காங்க. ஆர்எக்ஸ் 100 எடுத்தவங்க இருக்காங்க, ஜியா 500 அதிக ஈல்டு எடுத்தவங்களாம் இருக்காங்க, ஓகேவா? ஸோ அதனால் நம்ம எந்த ஒரு வெரைட்டியும் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா முழுக்க குறை சொல்லிட்டு போயிட முடியாது. ஒருவேளை இந்த மண்ணுக்கு செட் ஆகாத இருக்கலாம், அந்த மண்ணுக்கு செட் ஆகிருக்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ என் காதுக்கு வந்த ஒரு விஷயம் அண்டு ஒரு சில சோர்ஸ்லேயும் அந்த ஒரு விஷயம் வந்தது, அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் ராஜா அப்படின்னு சொல்லி இருந்த NK 6802 அண்டு 6540 இது ரெண்டை பற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தோட்டத்துறை துறையில் வந்து ஒரு பயங்கரமான இன்குவரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஈல்டு வந்துச்சு, என்ன பிரச்சனை வந்துச்சு, ரெட்டை கருது வந்துச்சா, 3 கருது வந்துச்சா, அழுகல் நோய் ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணணுதா, ஈல்டு எப்படி இருந்துச்சு, கூட்ட தலை வரைக்கும் நல்லா வந்துச்சா, ஒழிஞ்சு போச்சா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட என்குயரிஸ் போயிட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ அப்படி நம்ம ஃபீல்டுக்கு வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க நம்மகிட்ட ஒரு என்குயரிஸ் எல்லாம் பண்ணாங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன் 65-40 மூணு இருக்கேன், ஈல்டுலாம் நல்லா தான் இருந்துச்சு, 2.5-3 மூட்டை ஒரு ஏக்கருக்கு வந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை, ஒரு 35-36 மூட்டை ஏக்கருக்கு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சரி அப்படின் இருந்தாங்க. அண்ட் அபவுட் 6802 பற்றி கேட்டிருந்தாங்க. 6802 வந்து பார்த்தீங்கன்னா 6540 ஒரு பக்காவான வெரைட்டி, எந்த ஒரு ப்ராப்ளமும் நான் ஃபேஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி கொஞ்சம் கரெக்டாக சொல்லு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 6802 போன வருடம் எங்கள் ஊரில் அதிகமாக ஊனப்பட்ட ஒரு வெரைட்டி,
அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இல்லை கண்ணு, இதில் வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, இது கம்பெனி சைட்லேயே அக்ரி பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட 80% அக்ரி பண்ணிட்டாங்க. டிசீஸ் அட்டாக்ஸ் அவங்க வெரைட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லி அக்ரி பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. அதான் என்ன டிசீஸ் வெரைட்டி எனக்கு புரியல அப்படின்னு சொன்னால், அதை அப்போ தான் அவங்க சொன்னாங்க. அந்த அழுகல் நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போன வருடம் என்கே விதைகள்லாம் அதிகமாக வந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ அது வந்து என்கே விதைகளில் மட்டும் இல்லை, எல்லா விதைகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அழுகல் நோய் அப்படிங்கிறது போன வருஷம் வந்துச்சு, வராதெல்லாம் கிடையாது. என்கேவாக இருக்கட்டும், தானியாவாக இருக்கட்டும், மைக்கோவாக இருக்கட்டும், ஜியாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அழுகல் நோய் அப்படிங்கிற விஷயம் வந்துச்சு. அவங்க நான் சொல்கிறாங்கன்னா என்கேவோ அதிகமாக வந்துச்சு, அதாவது பூட்டை வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டப்புன்னு சாஞ்சு போயிடுச்சு, இது ஒரு பெரும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன் ஓகே, அது மேபி உங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா. ஏன்னா என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், நான் என் வயலில் பயன்படுத்தின வரைக்கும் 65 வரைக்கும் ஒரு பக்காவான வெரைட்டி, குறை சொல்ல மாட்டேன், ஓகேங்களா. சேம் திங் தான் நான் சொல்கிறேன், ஜியா கண்ட்ரல் அதை பயன்படுத்தின விவசாயிகள் வந்து அதை குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு நல்ல ஈல்டு கொடுத்துருக்கும், இதுமாதிரி ப்ராப்ளம்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ புதுசாக போகிற விவசாயிகளும் சரி, ஆல்ரெடி பண்ணுறவங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் டைப் பண்ணுங்கள். அண்டு நீங்களும் உங்களுடைய விஷயத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஏன்னா இது மாதிரி ஒரு விஷயம் கிளம்பி வருது, இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அழுகல் நோய் அப்படிங்கிறது உண்மை தான், அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஓகேங்களா. இந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால தான் வந்து நான் ஆல்ரெடி என்னுடைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த வருஷம் நான் ட்ரை பண்ண போகிற மகாசோள விதைகள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 62 வருஷம் பயன்படுத்தினா அது இதெல்லாம் சொல்லி புதுசாக ஒரு வெரைட்டி லான்ச் பண்ண போகிறாங்க, அந்த வெரைட்டியை வந்து நான் பயன்படுத்தலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த வெரைட்டி வந்து எனக்கு டைமிங்கில் கிடைக்காதனால அந்த வெரைட்டி வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டு போக வேண்டியதாகிடுச்சு, ஓகேங்களா. ஒரு விஷயம்தான், நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதாவது நீங்கள் ஜியோ 100 பயன்படுத்துகிறவராக இருக்கலாம், இல்லை என்கே 68-02 இல்லை 65-40 என்கேவில் நீங்கள் பயன்படுத்துகிற ஒரு விவசாயியாக இருக்கலாம், உங்களுக்கு அது எவ்வளோ ஈல்டு கொடுத்துச்சு அப்படிங்கிற விஷயம் சொல்லுங்கள். அண்டு நான் சொன்ன இல்லையா, அந்த அழுகல் நோய் வந்ததாக இருக்கட்டும், ஜியோ 100 இந்த அதிகமாக புலைய வரதாக இருக்கட்டும், இதெல்லாம் உண்மையாக புரிய அப்படிங்கிற சொல்லுங்கள். ஏன்னா அதாவது ஒரு ஃபார்மருக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை வச்சு நான் ஃபுல்லாக சொல்லிட முடியாது. அண்டு இன்னும் ஒன்றாவது, இது ஃப்ரெண்ட், ஒரு சில கடைகளில் வந்து 0-100 விற்க வேணாம் அப்படின்னு ஒரு சில இடங்களில் சொல்லிட்டு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. எதையுமே நம்ம வந்து சொல்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியாது, கன்ஃபார்மாக 100% சொல்ல முடியாது, ஏன்னா நம்மகிட்ட ஆதாரம் கிடையாது, அந்த ஒரு விஷயம் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஏன்னா எல்லா நண்பர்களும் 0-100 கூட நண்பர்கள்லாம் இருக்காங்க, விதைக்கு எல்லாத்தை பற்றி நானே போட்டிருக்கேன் அந்த நண்பர் பண்ணுறது. ஸோ அந்தளவுக்கு க்ளோஸாக பழகிட்டோம். ஸோ பழகினாலுமே ஒரு சில விஷயங்கள் என்னால் அவாய்ட் பண்ண முடியல, ஏன்னா இந்த ஜியா கண்ட்ரில் ஆரம்பத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா மழுக்குத்தன் பிரச்சனை ஆரம்பத்திலிருந்து இருந்துகிட்டு இருக்கு. போன தடவை ஒரு பர்டிகுலர் லாட் நம்பரில் அந்த பிரச்சனை இருந்து வெளியே எடுத்தாங்க, இப்போ மறுபடியும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதை விட எங்கள் ஜெர்மெண்டேஷன் எல்லாம் ப்ராப்பராக தானே இருக்குது அப்படின்னு கேட்டேன், ஜெர்மெண்டேஷன் ப்ராப்பராக இருக்குது எல்லாமே ஓகே, அப்படி இருந்தாலுமே ஃபீல்டில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறாங்க. ஃபீல்டில் ஒர்க் அவுட் ஆகலைங்கிறப்ப ஜெர்மெண்டேஷன் செக் பண்ணாதே நீங்கள் வந்து ஃபீல்டுக்கு வந்து அந்த விதை விற்பனைக்கு கொடுத்துருக்க முடியும், இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குங்க. அதாவது 0-100 கம்பெனிக்கு சாதகமாக கேட்க வேண்டிய கேள்விகளே ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் வந்து ஜெர்மெண்டேஷன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி தான் ஃபீல்டுக்கு பாக்கெட் பண்ண விட்டுருப்பீங்க, விற்பனைக்கு விட்டுருப்பீங்க, அந்த இடத்துல நீங்கள் ஐடியும் ஃபீல்டு பிளாக் பண்ணியிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். விற்பனைக்கு விட்டு அவங்க இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு நீ இதுமாரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறது அந்தளவுக்கு சரியாக தெரியல. பட் என்ன விஷயம் அப்படின்னு நமக்கு புரியல, நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் பண்ணுன்னு சொல்லுங்கள், என்ன அப்படின்னு, ஓகேவா. ஏன்னா நம்ம எந்த ஒரு கம்பெனியும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. உங்கள் பிரச்சனை எங்காவது வந்துச்சு சொன்னால் அதேமாரி 65-20 பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லை 65-40 பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இதை தவிர்த்துங்க, ஏன்னா நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க உங்களுக்கு ஈல்டு நல்லா வரும் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் பயன்படுத்தலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. புதுசாக போகிறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க, ஓகேவா. ஏன்னா இது பிரச்சனை இருக்குது சொல்லிட்டேன், ஏன்னா இதுக்கு பதில் இப்போ 0-100 வரும், 0-500 கூட உங்களுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. 0-100 தான் இப்படி சொல்கிறாங்க, 0-500 அது கிடையாது இல்லையா. ஸோ 0-500 போவாங்க. இப்போ எங்கே பொறுத்தவங்க 68-02 இப்போ பிரச்சனை சொல்கிறாங்க, சரி 68-02 வேணும், 66 ப்ளஸ் பண்ணிட்டு போங்க, ஓகேவா. இது ஒவ்வொரு வெரைட்டிலையுமே இருக்குது, அதாவது எங்கேவுக்குன்னு இருக்கிறவங்க சரி இதில் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு மாற்றி போவாங்க, 66 ப்ளஸ் பண்ணலாம், 0-100 தான் பிரச்சனை, அது 0-RX100 போகலாம், இல்லை 0-500 போகலாம், இப்படி மாற்றி பண்ணி பாருங்கள் என்ன அப்படின்னு தெரியும். அண்டு இது உண்மையாக பொய்யானது கிடைக்காமல் ட்ரை பண்ணுங்கள், என் காது வந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன், ஓகேவா.